சென்னை டி நகரில் உள்ள ஆற்காடு முதலி தெருவில் இருக்கிறது இந்த எம்ஜிஆர் வீடு. இது வெறும் அவரது வீடாக மட்டுமல்ல, முதலமைச்சராக இருந்தபொழுது அவரது முக்கிய அலுவலகமாகவும் திகழ்ந்தது. சென்னை ராமாவரம் தோட்டத்து வீடு சற்று தொலைவில் இருந்ததால் தலைநகரின் மையத்தில் ஒரு வீட்டை வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 1970 இங்கே குடிபெயர்ந்துள்ளார். கேரளாவில் மேனன்கள் எனப்படும் நாயர் சமூகத்தைச் சேர்ந்தவர் எம்ஜிஆர். இவரது தந்தை கோபாலன் மேனன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர். அவர் இலங்கை கண்டியில் பணியாற்றி கொண்டிருந்த போது அவரது குடும்பத்தாரும் அங்கேதான் தங்கியிருந்தார்கள். அங்கே 1917 பிறந்த எம்ஜிஆருக்கு 2.5 வயதாகும் பொழுது அவரது தந்தை இறந்துவிட்டார். இதனால் செய்வதறியாது தவித்த எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன் சொந்த ஊரான பாலக்காடு அருகே உள்ள வடவனூருக்கு வந்துவிட்டார். அங்கே பிழைக்க வழி கிடைக்காததால் பிள்ளைகளுடன் கும்பகோணத்திற்கு குடிபெயர்ந்தார் சத்யபாமா. கும்பகோணம் பகுதியில் நாடகங்களில் நடிக்க தொடங்கிய எம்ஜிஆர் அதன்பின் சென்னை வந்து சினிமா நடிகராகி முதலமைச்சரான கதை பலரும் அறிந்ததுதான். இந்த வீட்டின் உள்ளே சென்று உங்களுக்கு நன்றாக சுற்றி காட்டிவிட்டு ராமாவரத்தில் உள்ள இன்னொரு வீட்டையும் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். அதோடு கேரளாவில் உள்ள எம்ஜிஆர் வீட்டையும் பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் கொடுத்த பரிசுகள், அன்பளிப்புகள், அவர் வாங்கிய விருதுகள், அவர் பயன்படுத்திய கார், அவர் சாப்பிட பயன்படுத்திய தட்டுகள், டம்ளர்கள், அமர்ந்த சேர், எழுதிய பேனாக்கள், அவர் பயன்படுத்திய உடற்பயிற்சி கருவிகள், கத்திச்சண்டை பயிற்சிக்கு பயன்படுத்திய வாள்கள், தன்னை பார்க்க வருபவரை அவர் அமர்ந்து சந்திக்கும் அறை உள்ளிட்ட பலவற்றையும் இந்த வீடியோவில் காணலாம். எம்ஜிஆரின் உறவினர்கள் வசம் உள்ள இந்த வீட்டை அறக்கட்டளை மூலமாக நிர்வகித்து வருகின்றனர். வீட்டை சுற்றி பார்க்க யாரிடமும் கட்டணம் வசூலிப்பதில்லை. Thank you.
எம்ஜிஆர் வளர்த்து வந்த சிங்கம் இது. சிங்கம் உயிரிழந்த பின்னர் அதை பதப்படுத்தி பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக கண்ணாடி பெட்டிக்குள் காட்சி பொருளாக வைத்திருக்கிறார்கள். Thank you.
இதுதான் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்து வீடு. எம்ஜிஆரின் உறவினர்களும் அவரது மிக மிக நெருங்கிய நண்பர்களும் இந்த வீட்டிற்கு வருகை தருவார்களாம். ஆரம்ப காலத்தில் இங்கே பயிரிட்டதால் இது தோட்டம் என்றழைக்கப்படுகிறது. இந்த வீடு எம்ஜிஆரின் வளர்ப்பு பிள்ளைகள் மற்றும் அவரது உறவினர்களின் வசம் இருக்கிறது. அவர்கள்தான் இங்கே வசித்து வருகிறார்கள். இந்த எம்ஜிஆர் சிலை சசிகலா அவர்களால் நிறுவப்பட்டதாகும். வீட்டின் உள்ளே இருக்கும் சமையலறை இது. எம்ஜிஆர் நீந்தி மகிழ்ந்த நீச்சல் குளம் இது. ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு பின்னால் காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாதவர்களுக்காக நடத்தப்பட்டு வரும் பள்ளி இது. கேரளாவின் பாலக்காடு அருகே இருக்கும் எம்ஜிஆரின் வீடு இதுதான். இலங்கையிலிருந்து திரும்பி வந்த எம்ஜிஆரும் அவரது குடும்பத்தாரும் இந்த வீட்டில் சில ஆண்டுகள் வசித்து பின்னர் தான் கும்பகோணத்திற்கு குடிபெயர்ந்துள்ளனர். இந்த வீடு சிதிலமடைந்து வருவதை கேள்விப்பட்ட அதிமுக பிரமுகர் சைதை துரைசாமி வீட்டை புனரமைத்துள்ளார். வீட்டினுள் இருக்கும் அடுப்பு இது.